கட்டப்பட்டு இருக்கிற கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு திறந்து வச்சிருக்காங்க. இந்த நிலையில 10 கோடி தமிழர்களுடைய உணர்வு பூர்வமா இருந்துட்டு வந்த கோயம்பேடு நிலை என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்குறி மக்கள் கிட்ட எழுந்திருக்கு. ஆனா இத்தனை வருஷம் தமிழர்களுடைய உணர்வா இருந்துட்டு வந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுடைய நிலை என்ன ஆகும் அப்படின்ற கேள்விக்குறிதான் எல்லாருக்குள்ளயுமே இருந்திருக்கு. ஏன்னா கேளம்பாக்கத்துல இப்படி ஒரு பேருந்து நிலையத்தை திறந்த உடனே பல மக்களுடைய வரவேற்பு அந்த இடத்துல மாறும் போது இங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல மக்களுடைய எண்ணிக்கை குறையலாம், பஸ்களுடைய எண்ணிக்கை குறையலாம், பராமரிப்புகள் சரியில்லாம போலாம், இந்த மாதிரி பல கேள்விகள் எழ ஆரம்பிச்சிருக்கு. அதையும் தாண்டி 85 ஏக்கர் பரப்பளவை கொண்ட ஆசியால இருக்கிற மிகப்பெரிய சந்தைகள்ல ஒன்னான கோயம்பேடு மார்க்கெட்டும் இடம்பெயர போகுது அப்படின்னு சொல்லி உடனே பல எதிர்ப்புகள் அதுக்கு எழுந்தது. அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூட அவருடைய எதிர்ப்பை தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா கோயம்பேடு மார்க்கெட் இருந்த இடத்துல வணிக மையம் ஒண்ணு வரப்போகுது, அதுவும் பிரம்மாண்டமா இருக்க போகுது அப்படின்னு சொல்லி உடனே அத பல பேரையும் பாதிப்புக்குள்ளாச்சு. ஏன்னா பல பேருடைய வாழ்வாதாரம் இந்த ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டை பொறுத்துதான் இருக்கு. இப்போ கோயம்பேடு மார்க்கெட் திருமழிசைக்கு மாறும்போது அங்க இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்கும்னு தெரியாது, மக்களுடைய நடமாட்டம் எப்படி இருக்கும்னு தெரியாது, இந்த மாதிரி பல குழப்பங்கள் வர ஆரம்பிச்சது. அதே மாதிரி கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வர பல பேரும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல தான் வந்து இறங்குவாங்க. சோ இப்படி இத்தனை வருஷங்களா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னாலே பல பேரும் பார்த்த ஒரு விஷயம், பல மக்களும் ரசிச்ச ஒரு பஸ் ஸ்டாண்டா இருந்துட்டு வந்த இலையில இனிமேல் அங்க என்ன ஆகும், ஆள் நடமாட்டம் எப்படி குறைய போகுது, அந்த இடத்துடைய கவனிப்பு எந்த மாதிரி மாறப்போகுது அப்படின்னு பல கவலைகளை அந்த இடத்துல இருக்கிற மக்களுக்கு உருவாக்கி இருக்கு. அதுவும் சென்னை அப்படின்னாலே சென்னையில இருக்கிற பல முக்கியமான இடங்கள்ல ஒண்ணுதான் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட். ஏன்னா இங்க இருந்து உள்ளூருக்கு போக வேண்டிய பஸ்களும் வெளியூருக்கு போக வேண்டிய பஸ்களும் எல்லாமே சந்திக்கிற ஒரே இடம் அந்த இடம் தான். அங்க இருக்கிற பல மக்களுக்கும் அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் அப்படின்றது உணர்வு பூர்வமா கலந்த ஒரு விஷயமா மாறினதுக்கு அப்புறமா இந்த மாற்றத்தை எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு பல பேரும் அவங்களுடைய கேள்விகளை முன்வைக்கிறாங்க.